அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி 20ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த பிப்ரவரி 20ல என்ன அப்படின்னா, இவருடைய பாடல்களை கேட்டாலே நாம் சொக்கி போவோம். அனைத்து பேருந்துகளிலும் பயணம் செய்யும் போது இவருடைய பாடல்கள் இன்றளவும் நமக்கு துள்ளல்களாக இருந்திருக்கிறது. அப்படி நமக்கு மிகச்சிறந்த பாடல்களை பாடி நம் உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்ட மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த பிப்ரவரி 20ஆம் நாள். 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் இந்திய நாடு என் வீடு அந்த பாடல் காட்சிகளில் மேஜர் சுந்தரராஜன் அவர்களுடைய போர்ஷனுக்கு வந்து இவர் பாடியிருப்பாருங்க. அதன் பிறகு இவர் எப்போ பாடலாம், ஜி கே வெங்கடேஷ் அவர்களுடைய இசையமைப்பில் தான் முதல்ல ஒரு பாடல் காட்சிகளில் இவர் பாடுறாரு. அதன் பிறகு பாரதிராஜா அவர்கள் தான் இவரை வந்து அறிமுகப்படுத்துகிறாருங்க. 16 வயதுநிலை படத்தில் செவ்வந்தி பூவெடுத்த சின்னக்கா அந்த பாடலுக்கு வந்து முதல்ல வந்து எஸ்பிபி அவர்கள் தான் பாடுவதாக இருந்தது. அந்த பாடல் பதிவு நடப்பதற்கான எல்லாமே வந்து ஒதுக்கி ரெடியாக இருக்குது. ஆனால் எஸ்பிபி அவர்களால் வந்து வர இயலாத சூழ்நிலை, அவரால் உடல்நிலை சரியில்லாத, அவரால் பாட இயலவில்லை. அந்த சமயத்தில் த்ரோட் வந்து அவருக்கு கட்டியிருந்தது. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மலேசியா வாசுதேவனை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரிடா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது எடுத்து பார்ப்போம், நல்லா வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மிகச் சிறப்பாக அந்த பாடலை வந்து பாடி கொடுத்தார் மலேசியா வாசுதேவன் அவர்களுங்க. அதன் பிறகுதான் வரிசையாக பாரதிராஜா அவர்களுடைய கிழக்கே போகும் ரயில்வே படத்தில் என்று தொடர்ச்சியாக பல பாடல்களை வந்து இவர் பாடினாருங்க. அதிலும் இன்றளவும் அப்போ வந்து என்னது தியேட்டரில் அளப்பற கிளப்பன பாட்டு அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாக என் மனசு தங்கம் முரட்டுக்காலை படத்தில் ரஜினிக்காக அவர் பாடிய பாடல் வந்து வந்து மிகப்பெரிய ஒரு துள்ளலாக அப்போ அமைந்தது. அது மட்டும் இல்லை, ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா, அந்த பாட்டு வந்து என்னென்னா அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்ட பாடல். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து எப்பயுமே டிஎம்எஸ் தான் பாடுவாருங்க. ஆனால் சிவாஜி அவர்களுக்கு வந்து படிக்காதவன் படத்தில் அந்த ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா, சிவாஜி அவர்களுக்கு வந்து பின்னணி பாடகராக மலேசியா வாசுதேவன் அவர்கள் வந்து பாடியிருப்பாருங்க. அதில் வந்து அவ்வளவு ஒரு உட்கருத்துக்கள், ஒவ்வொரு வரிகளுமே வந்து மிகச்சிறப்பாக அமைந்திருக்கும். அது மட்டுமல்ல, நிறைய காதல் பாடல்கள் வந்து நிறைய அவருடைய சோக பாடல்களாக இருக்கட்டும், காதல்லே வந்து சோக பாடல்களாக இருக்கட்டும், காதல் பாடல்களாக இருக்கட்டும் என்ற அனைத்திலையுமே வந்து சிறப்பாக தன்னுடைய குரல்களால் நம்மளை எல்லாம் கொள்ளையடித்தவர் தான் மலேசியா வாசுதேவன் அவர்கள். 8000 பாடல்களுக்கு மேலே அவர் வந்து பாடியிருக்கிறார். அதே மாதிரி 85க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் அவர் வந்து நடித்திருக்கிறாருங்க. ஒரு கைதியின் டைரி அப்படிங்கிற படத்தில் தான் இவர் வந்து முதல்ல நடிகராக அறிமுகமாகிறார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஊர்காவலன், ஜல்லிக்கட்டு போன்ற படங்களில் வந்து குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் வில்லன்கள் கதாபாத்திரத்திலையும் வந்து மிக சிறப்பாக வந்து நடித்திருப்பாருங்க. அதே மாதிரி 1980 காலகட்டத்தில் வந்து 2-3 படங்களுக்கு, பாக்கு வெத்தலை இது மாதிரி வந்து 2-3 படங்களுக்கு வந்து இவர் இசையமைப்பாளராகவும் வந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பணியாற்றியிருக்கிறாருங்க. இவருக்கு தமிழக அரசினுடைய கலை மாமணி விருதையும் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பெற்றிருக்கிறார். அதாவது வந்து ஒரு கிராமப்புறமான ஒரு பாடல்கள் அது மாதிரியான இதுக்கு எல்லாமே வந்து மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய குரல் தான் சொந்த குரலாக, அதாவது சிறப்பாக இருக்கும் முடிவு பண்ணாங்க. அது மட்டுமல்ல, அந்த 1980-90 காலகட்டங்கள்லாம் வந்து பெல் பாட்டம் ஃபேண்ட் எல்லாமே வந்து பெல் பாட்டம் தான் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பெல் பாட்டம் போட்டு அந்த நடிகர்கள் வரும்போது அந்த அறிமுக காட்சிகள் அது மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து இவருடைய குரல் வந்து அந்த அளவுக்கு ஒத்து போனது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படி அவருடைய பாடல்களால் நம்மை கட்டி போட்ட மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த பிப்ரவரி 20ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.